இது காட்ஸ் அண்ட் வாலு அண்ட் ஸ்டெல்லா சமையல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட் கிரேஸில் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது டிஃபன் ஐட்டமுக்கு அட்டகாசமான சைடிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சும் இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், பெப்பர் சால்ட் வந்து தேவைக்கேற்ப பெப்பர் ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு ஸ்பூனுங்க, கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன். முட்டை வந்து வேக வச்சு ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு எம்டி கடாயில் ஒரு ஏழு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இந்த ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை அப்பப்போ வதக்கி விடுங்க. கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கலர் வந்து பொன்னிறமாக ரொம்ப டார்க் ப்ரௌனாக வேணால் ஒரு லைட் ப்ரௌனாக வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ இந்த மாதிரி கலரை விட்டுட்டால் போதுங்க. இது வந்து சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த சைடிஷ்ஷு. பாருங்கள், இப்படி அப்பப்போ வதக்கி வதக்கி அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிடுறேன். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான் உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ உப்பு ஆட் பண்ணி திருப்பியும் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் இதட்ட வந்துருச்சு. வெங்காயம் இந்த பச்சை மிளகாயும் ஒரு நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து நான் அந்த பேக்கெட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்படியே அந்த ஒரு பேக்கெட் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது பேக்கெட் அந்த கடையில் விற்பாங்களோ அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. அரைச்சி செய்யும் போது நிறைய குவான்டிட்டியும் வரும், அதே சமயத்தில் கிரேவியும் நல்லாயிருக்கும், அதனால தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறமா இதெல்லாமே நம்ம சொன்ன பார்த்திங்க அந்த மசாலா ஐட்டம்ங்க, அப்புறமா பெப்பர், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பெப்பர், மிளகுத்தூள், இது எல்லாமே போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது அப்படியே இது பண்ணி விட்டிங்கன்னா அந்த கலரே ஓரளவுக்கு அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்து ஒரு நல்ல திக்காக ஆகிடும். அந்த ஏன்னா அந்த எந்த வாசனை மிளகாத்தூள் வாசனை அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும், அதனால் இந்த ஸ்டேஜை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், இந்த லெவல் வந்த பிறகு நம்ம வந்து ஒரு கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அது ஒரு இந்த அளவுக்கு கொதிக்கிட்டோம், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து முட்டை இருக்க பார்த்திங்களா, 5 முட்டை நான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் சீவி கூட ஆட் பண்ணலாம், நான் இது கட் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அந்த முட்டையோட ஃப்ளேவர்லாம் அது உள்ளே இறங்கட்டும். அது வரைக்கும் நம்ம திருப்பியும் அதே தான் சொல்லுவேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. கொத்தமல்லி என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல, உங்ககிட்ட இருந்தால் கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சைடிஷ் டிஃபனுக்காக ரெடிங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.